உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். சிங்கப்பூர் புதிய பிரதமரை மலேசியாவிற்கு வருகை தரும்படி டத்தோசரி அன்வார் அழைப்பு. சிங்கப்பூரின் புதிய பிரதமரான லாரன்ஸ் வோங்கை மலேசியாவிற்கு சிறப்பு வருகை அளிக்குமாறு பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தொலைபேசி வழி வாழ்த்துக்கள் கூறிய டத்தோசரி அன்வார் மலேசியா வரும்படி அழைத்துள்ளார். நடந்து முடிந்த கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளர் வெற்றி பெற்றதற்கு லாரன்ஸ் வாழ்த்துக்களை கூறியதாகவும் டத்தோசரி அன்வார் சொன்னார். 51 வயதுடைய லாரன்ஸ் நேற்று பிரதமர் பதவியை ஏற்றுள்ளார். இதற்கு முன்னர் சிங்கப்பூரின் துணை பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் அவர் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. 6 நாடாளுமன்ற தொகுதிகளை காலி செய்ய நோட்டீஸ் அனுப்பப்படும். பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தெரிவித்த பிர்சத்துவைச் சேர்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகளை காலி செய்ய நோட்டீஸ் அனுப்பப்படும். இதனை பிர்சத்துவின் துணைத் தலைவர் ஃபைசால் அசுமு உறுதிப்படுத்தினார். பிர்சத்துவின் செயலாளர் அம்சா ஜைனுடின் இது குறித்து மக்களவை சபாநாயகருக்கு அந்த நோட்டீஸை அனுப்பவுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கட்சியின் செயலவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் ஃபைசால் கூறினார். இதன் மூலம் சம்பந்தப்பட்ட 6 தொகுதிகளில் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு டத்தோ தி மோகன் போட்டியிட வேண்டும், உறுப்பினர்கள் கோரிக்கை. மாயிக்காவின் தேசிய தலைவர் பதவிக்கான தேர்தல் ஒரு பரபரப்பு இல்லாமல் முடிவடைந்த நிலையில் தற்போது துணைத் தலைவர் உதவி தலைவர்களுக்கான தேர்தல் அனல் பறந்து வருகிறது. கட்சியின் முதல்நிலை உதவித் தலைவரான டத்தோ தி மோகன் தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல தவணைகளாக உதவித் தலைவர் பதவியை வகித்த மோகன் இம்முறை துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேண்டுமென பெயர் குறிப்பிட விரும்பாத கட்சி உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அனைத்து தகுதியும் உள்ள ஒரே நபர் மோகன்தான். நாடு முழுவதும் உள்ள கிளைகள் தொகுதிகள் அவருக்கு பிளவுபடாத ஆதரவை வழங்கும். கட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும், எனக்கு இவர்தான் வேண்டும் அவர் வேண்டாம் என்ற சர்வாதிகார நிலை இருக்கக்கூடாது. தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட்டால்தான் கட்சி மேம்பாடு அடையும். பழைய முகங்களே காலத்திற்கு பதவியில் இருக்கக்கூடாது. அதேபோன்று உதவித் தலைவர் பதவிக்கு துடிப்புடன் செயல்படக்கூடிய இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். பிபிபி கட்சியில் இருந்து விரட்டி விடப்பட்ட முருகையா மறைந்த தூண் சாமி விழுவால் மாயிக்காவிற்குள் கொண்டு வரப்பட்டார். கட்சியில் இணைந்த நாள் முதல் இன்று வரை அவர் என்ன செய்தார்? அதேபோன்று கேட்ட சீட் கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் கிரக்கான் கட்சியிலிருந்து விலகி மாயிக்காவில் தஞ்சமடைந்த கோகிலன் பிள்ளை என்ன செய்தார்? நியமனம் என்ற பெயரில் நாற்காலியை சூடேற்றி வருகிறார். ஆனால் கட்சிக்காக கடுமையாக உழைக்கும் இளம் தலைவர்கள் ஏராளமானோர் உள்ளனர். குறிப்பாக டத்தோ ஏ கே ராமலிங்கம், டத்தோ சிவகுமார் நடராஜா, தினாலன் ராஜகோபாலு ஆகியோர் உதவித் தலைவர் பதவிக்கு தாராளமாக போட்டியிடலாம். தற்போது தொகுதி நிலையில் பரபரப்பாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதில் அனைவரும் இதே கருத்தை தான் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் வெளிப்படையாக பேச முடியாத நிர்பந்தத்தில் அவர்கள் உள்ளனர். மாயிக்கா இன்னமும் பழைய பாணியை பின்பற்றினால் தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் சென்று விடுவர். கட்சி மீண்டும் உத்வேகம் பெற உயர்மட்ட பொறுப்புகளில் புதிய முகங்கள் தேர்வு செய்யப்பட வேண்டுமென அடிமட்ட தொண்டர்கள் கருதுகின்றனர். போதைப்பொருள் விநியோகம் நாதன் மீது குற்றச்சாட்டு. ஈப்போவில் 9.2 கிலோ எடை கொண்ட ஹெரோயின் வகை போதைப்பொருளை விநியோகித்ததாக நம்பப்படும் 48 வயதுடைய ஏ நாதன் எனும் இந்திய ஆடவர் மீது மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. மஜிஸ்திரேட் சித்தி நோரா ஷாரிஃப் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. குற்றச்சாட்டை புரிந்து கொண்டதாக தலையசைத்த அவரிடம் வேறு எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யவில்லை. சம்பந்தப்பட்ட ஆடவர் கடந்த மே 13 தாமான் பெங்கேலா ஜெயாவில் மோட்டார் சைக்கிளில் வைத்து போதைப்பொருளை விநியோகித்ததாக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. இவ்வழக்கின் அடுத்த விசாரணை ஆகஸ்ட் 5 நடைபெறும் என மஜிஸ்திரேட் தெரிவித்தார். உளுத்திராம் போலீஸ் நிலையத்தில் மர்ம நபர் தாக்குதல், 2 அதிகாரிகள் பலி. உளுத்திராம் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் மர்ம நபர் நடத்திய திடீர் தாக்குதலில் 2 போலீஸ் அதிகாரிகள் பலியாகியுள்ளனர். இச்சம்பவத்தை ஜொகூர் மாநில போலீஸ் தலைவர் எம் குமார் உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று அதிகாலையில் போலீஸ் நிலையத்தில் அத்துமீறி நுழைந்த அந்த மர்ம நபர் தாக்குதலை நடத்தியுள்ளார்.
இதில் இரு போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மற்றொரு அதிகாரிக்கு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அந்த மர்ம நபரும் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதாக அவர் சொன்னார். இந்த தாக்குதலை நடத்திய நபர் யார் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன் தொடர்பில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இச்சம்பவத்திற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் குமார் கூறினார். 3 லோரிகள் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் மரணம். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் சுங்காய் அருகே 3 லோரிகள் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பில் இன்று அதிகாலை 5:40 மணியளவில் தகவல் கிடைத்ததாக மாலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது அஸ்னி முகமது நசீர் கூறினார். இந்த விபத்தில் 13 கிலோமீட்டருக்கு கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டது. லோரி இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புத்துறை துணை இயக்குநர் ஜபருட்சி நூர் அகமது கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.